அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிப்ரவரி 2 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஆப்ரேஷன் ஸ்மைல், ஓகேவா, ஸ்மைல் சிரிக்கிறது தான், சமீபத்தில் ஆப்ரேஷன் ஸ்மைல் என்ற செயல் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஆப்ரேஷன் ஸ்மைல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த குழந்தைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, குழந்தை தொழிலாளர், அதுமாதிரி பிச்சை எடுக்கிற குழந்தைகள், வீடு அதாவது வழி மாறி வந்த குழந்தைகள், இவங்களை எல்லாத்தையுமே மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்க தான் இந்த ஆப்ரேஷன் ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம், ஒரு ஆப்ரேஷனே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லாகவே நடக்குது. இப்போ பிப்ரவரியை பார்த்தாங்கன்னா, பிப்ரவரி 1லேருந்து 15 வரை தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடக்குது. இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில், திருச்சியில், வேலூரில், இதுமாதிரி பல இடங்களில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதான் நியூஸ். ஆப்ரேஷன் ஸ்மைல் வந்து எதோட ரிலேட்டடானதுன்னா, குழந்தை தொழிலாளர்களை மீட்க, அதாவது ஆதரவற்ற குழந்தைகளை மீட்பது தொடர்பான ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ஸ்மைல். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆப்ரேஷன் ஸ்மைல் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு ஆப்ரேஷனாக நடத்துகிறாங்க. ஆனால் வேலூரில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் ஸ்மைல் ஒரு அப்படிங்கிற ஒரு வாகனத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது அங்கங்கே இருக்கிற குழந்தைகளை ஒரு வேன் மூலமாக கொண்டு வர தான் இந்த திட்டத்தோட அவங்க மேற்கொள்ளும் திட்டத்தோட ஒரு பயன் மாதிரி செயல் மாதிரி அவங்க யார் பண்ணியிருக்காங்கன்னா, வேலூர், ஓகே, வேலூர் மாவட்டத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் ஸ்மைல் வாகனத்தை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. ஓகே, அடுத்த வினா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் அனைத்து உதவிகளையும் பெற, ஓகே, தமிழ்நாடோட அனைத்து உதவிகளையும் பெற அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய இலவச தொலைபேசி எண், அதாவது டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லணும் பார்த்தீங்களா. எக்ஸாம்பிளுக்கு போலீஸுக்குனா 100, ஆம்புலன்ஸுக்குனா 108. அதே மாதிரி தமிழக அரசின் அனைத்து உதவிகளையும் ஒரே இடத்துல பெறுற மாதிரி ஒரு நம்பராக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த நம்பர் என்ன? இதுதான் க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, 1100, 1100. இந்த நம்பர் தான் அனைத்து உதவிகளையும் பெற அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் அனைத்து உதவிகளையும் வீட்டில் இருந்தபடியே பெற 1100 என்ற இலவச எண்ணை, ஓகே, இலவச டோல் ஃப்ரீ நம்பரை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிமுகப்படுத்தியுள்ளார். யார் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறது ஒரு முக்கியம்தான், ஏன்னா இது தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர், முதல்வர் இல்லை, ஆளுநர். ஓகே, அடுத்த வினா, பிப்ரவரி 3 அன்று சர்வதேச விமான கண்காட்சி எங்கு தொடங்க உள்ளது? ஓகேவா, சர்வதேச விமான கண்காட்சி எங்கு தொடங்க உள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பெங்களூர். ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த சர்வதேச விமான கண்காட்சி அப்படிங்கிறது பெங்களூரில் தான் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது. ஓகே, 2 வருஷத்துக்கு 1 டைம் நடக்குது. இப்போ நடக்க போகிறது 13வது. ஓகே, 13வது பெங்களூர் சர்வதேச விமான கண்காட்சி. இந்த இதுக்கு பேரே வந்து பெங்களூர் சர்வதேச விமான கண்காட்சின்னு தான் சொல்லுவாங்க, பெங்களூரு சர்வதேச விமான கண்காட்சி. இது இதோட 13வது பதிப்பு தான் இப்போ பிப்ரவரி 3லேருந்து 6 வரை நடக்கிறதுக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா 5 நாள் இந்த கண்காட்சி நடக்கும் ஒவ்வொரு வருஷமும், அதாவது 2 வருஷத்துக்கு 1 டைம். இந்த டைம் வந்து 3 நாளாக குறைச்சிருக்கிறாங்க இந்த கொரோனா காரணமாக. ஓகே, இதை யார் தொடங்கி வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய இராணுவத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தான் தொடங்கி வைக்கிறார். ஓகே, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். அடுத்த வினா, காப்பீட்டுத் துறையில், அதாவது காப்பீட்டுத்துறையில், இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் செக்டார், ஓகேவா, இன்சூரன்ஸ் செக்டாரில் எத்தனை சதவீத அந்நிய நேரடி முதலீட்டுக்கு, ஓகே, வெளிநாட்டோட முதலீட்டுக்கு அரசு வந்து அனுமதி வழங்க உள்ளது தான், வழங்கிட்டுன்னு சொல்லலை, வழங்க உள்ளது. இது வந்து பட்ஜெட் உரையில் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதான் க்வெஸ்சனாக கேட்டிருக்கிறேன். மத்திய அரசு அனுமதி வழங்க உள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 74%. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு வரம்பு 49%லிருந்து 74%, அதாவது ஆல்ரெடி 49%னு இருந்தது, இப்போ வந்து 74%ஆக வந்து கூட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25% வந்து கூட்டியிருக்கிறாங்க. ஓகே, க்வெஸ்சன் எப்படினாலும் கேட்கலாம்,
அதாவது எப்படின்னா 2020 காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டின் அளவு எவ்வளவுன்னு கேட்கலாம். அப்புறம் 2021 எவ்வளவுன்னு கேட்கலாம். இல்லைன்னா எத்தனை சதவிகிதம் உயர்த்தி உள்ளாங்க அப்படின்னு கேட்கலாம். எப்படின்னாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் எல்லாமே ஒரு உன்னிப்பாக படித்து கவனித்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்ஐசி. ஓகேவா, காப்பீடுனா பல கம்பெனி இருக்குது, அதில் குறிப்பாக எல்ஐசி நிறுவனத்தின் பங்குகள் பொதுமக்கள் வாங்கும் வகையில் வெளியிடப்பட உள்ளன. ஓகே, பொதுமக்கள் நாமளும் அதோட பங்குகளை வாங்கலாம் அப்படின்னு அதுக்கான ஒரு திருத்தத்தையும் கொண்டு வரப்போகிறாங்க. அடுத்த வினா, சமீபத்தில் எந்த நாட்டில் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது? இராணுவ ஆட்சி, ஓகேவா, மக்களாட்சியிலேருந்து இராணுவ ஆட்சியாக கொண்டு வந்திருக்கிறாங்க, அது எந்த நாடுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மியான்மர். ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். மியான்மரோட இராணுவம் அந்நாட்டு ஆட்சியை கைப்பற்றுள்ளது. ஓகேவா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ போன வருஷம் எலெக்ஷன் நடந்தது, அந்த எலெக்ஷன் சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு இதை ரைஸ் பண்ணி அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா இராணுவம் வச்சு அமல்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 2015 ரொம்ப நாள் ஒரு 25 வருஷமாக கடந்த 25 வருஷமாக வந்து இராணுவ ஆட்சி தான் இருந்தது. அதிலிருந்து 2015 தான் பல போராட்டங்களுக்கு அப்புறமா எலெக்ஷன் வச்சு ஒரு மக்களாட்சி கொண்டு வந்தாங்க. இப்போ திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ போன வருஷம் நடந்த எலெக்ஷன் வந்து சரியில்லைன்னு சொல்லி இராணுவம் வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஓராண்டுக்கு நெருக்கடி நிலையையும் அறிவித்துள்ளது. கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம், சமீபத்தில் எந்த நாட்டில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது? ஓகேவா, அப்படி கூட கேட்கலாம், இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அப்படி கூட. அதனால் கொஸ்டின் எப்படினாலும் வரும். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களால் முடியும். ஓகே, ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த வினா, குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். ஓகேவா, குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2021 அதிகம் பாதிப்படைந்த நாடுகள் பட்டியலில், ஓகேவா, கிளைமேட்டால் அதிகம் பாதிப்படைந்த, ஓகேவா, கிளைமேட்டால் அதிகம் பாதிப்படைந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா வகிக்கும் இடம். ஓகே, இப்போ 2021 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவங்க எந்த வருஷத்தில் பாதிப்படைந்ததை சொல்கிறாங்கன்னா 2019 2020 2019 2019 அதிகம் பாதிப்படைந்த நாடுகள் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இந்தியா எத்தனாவது இடம் வகிக்கு அப்படிங்கிறது வினா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7. ஓகே, அதுக்கு முன்னே எவ்வளோ இருந்ததுன்னா 5 இருந்தோம், ரொம்ப பாதிப்பு அதுக்கு முந்தின வருஷம். இப்போ வந்து 7 வந்திருக்கு. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வாட்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிடுறாங்க. ஏன்னா அப்படி கூட க்வெஸ்சன் வந்திருக்குது, டிஎன்பிசியில் சில ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இந்த ரிப்போர்ட்டை வெளியிடும் நிறுவனம் என்ன, அமைப்பு என்ன, அதை மாதிரி க்வெஸ்சன் வந்திருக்கு. ஸோ இதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ரிப்போர்ட்டை பற்றி படிக்கிறோம்னா, ஒரு இண்டெக்ஸை பற்றி படிக்கிறோம்னா அதை யார் வெளியிடுறாங்க, அந்த இண்டெக்ஸில் வந்து முதலிடம் வகிக்கிறது எந்த நாடு, அது மாதிரி அதில் இந்தியாவோட இந்தியாவோட அவங்க இந்தியா எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். 2019 பருவநிலை மாற்றத்தால், ஓகேவா, அதிக பாதிப்படைந்த நாடுகள் பட்டியலில் முதலிடத்தை மொசாம்பிக் அப்படிங்கிற நாடு வந்து முதலிடம் இருக்குது. ரெண்டாவது இடம் ஜிம்பாவேன்னு நினைக்கிறேன், சம்திங். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியலில் இந்தியா வந்து 7வது இடம் பிடித்துள்ளது. ஓகே, ஓகே, 7வது இடம் பிடித்துள்ளது. இதுதான் க்வெஸ்சன், குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 7வது இடம். ஓகே, அடுத்த வினா, சமீபத்தில் நாசாவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி நபர் யார்? இதான் வினா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பவ்யா லால். இதுக்கான ஆன்சர் பவ்யா லால். இதை கூட நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா பவ்யா, பவ்யமாக இருந்தால் நாசாக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து மறக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, பவ்யா லால் தான் நாசாவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லை, இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்க மூணு பேரும் அமெரிக்காவில் முக்கியமான விஷயங்களில் ஜோ பைடன் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறாங்க. இவங்க யார் அப்படிங்கிறத இவங்க நேம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் நீங்களாக சர்ச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் நிறையா விஷயம் கண்
நிறையா விஷயம் தெரிஞ்சிக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவில் நீங்களாக ஒவ்வொரு விஷயம் சர்ச் பண்ணணும். ஓகே, அப்படி தான் நிறையா விஷயம் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும், உங்களால் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால் பதிலளிக்க முடியும். ஓகே, அடுத்த வினா. சமீபத்தில் காலமான பிஎஸ் நிவாஸ் பின்வரும் எந்த படத்திற்காக தேசிய விருதை பெற்றுள்ளார்? பிஎஸ் நிவாஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவர், ஒளிப்பதிவாளர், கேரளாவை சேர்ந்த சினிமாவோட ஒளிப்பதிவாளர், கேமராமேன் அப்படி சொல்லலாம், ஒளிப்பதிவாளர், சினிமோட்டோகிராஃபர். இவர் எந்த படத்திற்காக தேசிய விருதை பெற்றுள்ளார்? இதான் வினா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோகினி ஆட்டம். இவர் பிஎஸ் நிவாஸ் பார்த்திங்கன்னா தமிழில் நிறையா படங்களை இயக்கியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக பாரதி ராஜாவோட இயக்கத்தில் நிறையா படங்களுக்கு இவர் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஓகே, இவர் வந்து எந்த படத்துக்கான மோகினி ஆட்டம், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக திகழ்ந்த எஸ்பிவி நிவாஸ், ஓகே, எஸ்பி நிவாஸ், சாரி பிஎஸ் நிவாஸா எஸ்பி நிவாஸா கன்ஃபியூஸ், எஸ்பி நிவாஸ் தான். ஓகே, எஸ்பி நிவாஸ் பிப்ரவரி 1 அன்று கேரளாவில் கோழிக்கோட்டில் உடல்நலக்குறைவால் காலமானார். ஓகே, 1976 மோகினி ஆட்டம் என்ற மலையாள படத்தில் ஒளிப்பதிவு செய்தமைக்காக சிறந்த ஒளிப்பதிவுக்கான தேசிய, எந்த வருஷம் வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா 1976 தான் தேசிய விருது வாங்கினார். எந்த படத்துக்குன்னா மோகினி ஆட்டம். இது ஒரு மலையாள படம். ஓகே, அடுத்த வினா. சாரி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் சர்மா. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஆர் எஸ் சர்மா தான் இப்போ புதிய தலைமை செயல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள. இவருக்கு முன்னால் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்து பூஷன் தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஆர் எஸ் சர்மா வந்து அந்த பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷனில் இங்கே ஜெய் அமித்ஷான்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஜெய் அமித்ஷா யார்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமித்ஷா, அமைச்சர் அமித்ஷாவோட பையன்தான் ஜெய் அமித்ஷா. இவர் வந்து கரண்டாக பிசிசிஐ, ஓகேவா, அதோட செக்ரட்டரியாக இருக்கார். இவரை வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில், ஓகேவா, ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக நியமிச்சிருக்கிறாங்க. ஓகே, தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஓகே, இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக தான், இதுவும் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி நடந்த விஷயந்தான். ஜெய் அமித்ஷா வந்து ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில், அதாவது ஆசிய கிரிக்கெட் கூட்டமைப்பின் தலைவராக நியமிச்சிருக்கிறாங்க. ஓகே, இது ஒரு க்வெஸ்சன். அடுத்த வினா பார்க்கலாமா. உலக சதுப்பு நில தினம், உலக சதுப்பு நில தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக சதுப்பு நில தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2, அதுதான் உலக சதுப்பு நில தினம், இல்லைன்னா உலக ஈரநிலைய தினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி 2 ஏன் 2 அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இதே பிப்ரவரி 2 1971, அதாவது 1971 ஈரான் நாட்டில் ராம்சார் நகரில் ஒரு மாநாடு நடந்துச்சு. எதுக்கான மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா உலக சதுப்பு நிலங்களை பாதுகாக்கும் பொருட்டு யுனெஸ்கோ, ஓகேவா, யுனெஸ்கோ அமைப்பினால் ஒரு மாநாடு நடந்துச்சு, சர்வதேச மாநாடு நடந்துச்சு. அதை ஞாபகப்படுத்துகிற வகையில் வருஷம் பிப்ரவரி 2 உலக சதுப்பு நில தினமாக அனுசரிச்சுக்கிட்டே வராங்க. ஓகே, இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸ் அண்ட் வாட்டர். ஓகே, இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், 2021 கருப்பொருள். இதே 2020 கருப்பொருள் பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி. ஓகே, வெட்லேண்ட்ஸ் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு, போன வருஷத்துக்கான கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி. ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து சில விஷயம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் நான் பேசுகிறது கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.